हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் டைனிங் டேபிள் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நாம எந்த எசன்ஸும் எந்த கலர் பவுடரும் எந்த கெமிக்கலும் சேர்க்காத ராகி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இயற்கையான சத்தான சுவையான ஐஸ்கிரீம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் ஃபுல் கிரீம் பால் எடுத்திருக்கேன் பால் நல்லா கொதிக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் ராகி மாவு எடுத்திருக்கேன் இந்த ராகி மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்ந்து கலக்கிறேன் பால் சேர்ந்து கலக்கும் போது கட்டி எதுவும் வந்துடக்கூடாது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்ந்து கலக்கிறேன் நல்லா இத மாதிரி கலந்துக்கோங்க இந்த பக்கம் பால் நல்லா கொதிச்சிட்டு பாலை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஏன்னா மேலே ஆடை எதுவும் இருக்கக்கூடாது இது கூட கலந்து வச்ச ராகி மாவை பால் கூட சேர்த்து நல்லா கலக்கிறேன் அது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலக்கிறேன் இது கூட 50 கிராம் சர்க்கரையை சேர்த்து கலக்கிறேன் ராகி மாவு நல்லா பால் கூட சேர்த்து நல்லா திக்கான பதத்துக்கு வரணும் திக்கான பதத்துக்கு வந்த பிறகு அதை ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கிறேன் பிளாஸ்டிக்கோ சில்வரோ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து ஃப்ரீசரில் 3 மணி நேரம் வைக்கணும் 3 மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறகு ஒரு மிக்சி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் அரைக்கணும் 10 செகண்ட்ஸ் அரைச்ச பிறகு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இதை மறுபடியும் அந்த பாத்திரத்திலேயே நான் ஊற்றுறேன் இதை மூடி வச்சு மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும் இன்னொரு பக்கம் நம்ம பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சோட நட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன் இதில் பாதாமும் முந்திரியும் எடுத்துருக்கேன் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு குட்டி பேன் வச்சு அதில் 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன் ஒரு மிதமான சூட்டில் நம்ம வந்து அதை கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ சர்க்கரை மெதுவாக மெதுவாக உருக ஆரம்பிக்க போகுது லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் மெதுவாக கலந்துக்கிட்டே இருங்க இப்போ லேசாக ப்ரௌன் கலர் வருது இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும் சர்க்கரை நல்லாவே உருகிடுச்சு இது கூட 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறோம் வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இதில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற நட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு தட்டில் லேசாக நெய்யை தடவிட்டு அது மேலே இந்த பட்டர்ஸ்காட்சை ஊற்றுறேன் கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறின உடனே அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் சின்ன சின்ன பீஸாக எடுத்தால் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்சியில் போட்டு ஒரே 1 செகண்ட் மட்டும்தான் அடிக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரீஜரில் வச்ச
அந்த பாக்ஸை எடுக்கிறோம். அதையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 10 seconds நல்லா அரைச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம மறுபடியும் அரைக்க அரைக்க தான் நமக்கு நல்ல ஐஸ்கிரீம் பதத்துக்கு கிடைக்கும். மிக்சியில் போட்டு அரைச்சதை மறுபடியும் நம்ம அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அது அப்படியே மூடி ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. 6 மணி நேரம் கூட போதுமானது, நான் 8 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட சுவையான ராகி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் இதோ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு குட்டி பவுலில் வச்சு மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சோல அந்த பட்டர்ஸ்காட்சை மேலே வச்சுருக்கிறேன். சம்மருக்கு ஏற்ற ஐஸ்கிரீம் இதோ ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான ராகி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.